தமிழ்நண்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், சொல்லொன்று உரைத்தி பொருளாதி தூய மறையும் துறந்து திரிவாய், வில்லொன்று எடுத்தி சரமொன்று எடுத்தி மிளிர் சங்க மங்கை உடையாய், கொல் என்று உரைத்தி கொலையுண்டு நிற்றி கொடியாய் உன் மாயை அறியேன், அல் என்று நிற்றி பகலாதி ஆறி வதிரேக மாயை அறிவார். இது கருடன் துதி. இனி அடுத்த பாடலை கேளுங்கள். துளிமண்டி உண்டு நிறந்தந்த கண்டன் நடமன்னு துண்ணு சுடரோன், ஒளிவண்டி உண்பர் உலகம் கடந்த உமைபங்கன் எங்கள் அரணூர், தெளிவண்டி சோலை கழனிக் கலந்த கமலங்கள் தங்கு மதுவில், தெளிமண்டி உண்டு நிறைவண்டு பாடும் திருமுல்லை வாயில் தனிலே. இந்த இரண்டாவது பாடல் தென் திருமுல்லை வாயில் பதிகத்தில் ஞான சம்பந்தர் அருளிய பாடல். இரண்டு பாடல்களும் ஒரே யாப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. ஞான சம்பந்தர் கம்பனுக்கு முன்னோடியாக வந்தவர். கம்பன் கருடன் துதியை இந்த யாப்பில் ஏன் அமைத்தான் என்பதை பற்றி பிறகு பேசுவோம். இந்த கருடன் துதி தென் திருமுல்லை வாயில் பதிகத்தின் யாப்பில் அமைக்கப்பட்டுள்ளது என்று எனக்கு சொன்னவர் பேராசிரியர் தே. ஞானசம்பந்தம் அவர்கள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கம்பன் இருக்கையின் பேராசிரியர், ஆழ்ந்த புலமை உடையவர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், கம்பனில் ஆழம் கண்டவர், திருமுறைகளிலும் ஆழம் கண்டவர். இவருடைய ஆசியை பெற்றது நான் பெரும் பாக்கியமாகவே கருதுகிறேன். கருடன் துதியில் எந்த பாடலை தேர்ந்தெடுத்து பேசுவது என்று அவரிடம் ஆலோசனை கேட்டபோது அவர் இந்த செய்தியை எனக்கு சொன்னார். இனி இந்த பாடலுக்குள்ளே நுழைவோம். சொல் ஒன்று உரைத்தி பொருளாதி. இங்கே சொல் என்பது ஓம் என்ற பிணவாகரத்தை குறிக்கிறது. ராமனாக இருக்கையில் நீ ஓம் என்று ஜபிக்கிறாய், ஆனால் நீ பரம்பொருள், பிரணவனாத வடிவமானவன், இதை நீ மறந்துவிட்டாய். சொல் ஒன்று உரைத்தி பொருளாதி, தூய மறைகள் துறந்து திரிவாய். சொல் ஒன்று உரைத்தி பொருளாதி. கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாவோ சசிசூரிய பிரணவஹ சர்வ வேதேஷு சப்தஹ கே பௌருஷன் ருசு. நீரில் சுவையாக திகழ்கிறேன், சூரிய சந்திரனில் ஒளியாக திகழ்கிறேன், ஓசையில் பிரணவாகாரமாக திகழ்கிறேன், மனிதர்களில் பௌருஷமாக ஆண்மையாக திகழ்கிறேன் என்றார் கிருஷ்ண பரமாத்மா. அதை அந்த கருத்தை கம்பன் இங்கே கொண்டு வந்து போட்டான், சொல் ஒன்று உரைத்தி பொருளாதி என்றான். தூய மறைகள் துறந்து திரிவாய். இந்த வேதங்கள் உன்னை ஒரு எல்லைக்குள்ளே அகப்படுத்த முயற்சி செய்தன, உன்னை விளக்கி கோடிட்டு காட்ட முயற்சி செய்தன. நீ இந்த வேதங்களுக்கு பிடிகொடுக்காமல் தப்பித்து திரிகிறாய். தூய மறைகள் துறந்து திரிவாய். வேதங்களால் பரம்பொருளை விளக்க முடியவில்லை. யக்ஞவல்க்கியர் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் சொன்னார், பரம்பொருளுக்கான விளக்கம் சொன்னார், நேயதி நேயதி இல்லை இல்லை, பரம்பொருள் காற்றைப் போல் இருப்பானா இல்லை, மண்ணைப் போல் இருப்பானா இல்லை, நிலவைப் போல் இருப்பானா இல்லை, சூரியனைப் போல் இருப்பானா இல்லை, பரம்பொருளை இல்லையில் வைத்து சொன்னார். இது இல்லை இது இல்லை இது இல்லை என்று பரம்பொருளுக்கு வடிவமே இல்லை என்பதை உணர்த்தினார். கம்பன் சொன்னார், நீ இந்த வேதங்களுக்கு பிடிகொடுக்காமல் தூய மறைகள் துறந்து திரிவாய். வில்லொன்று எடுத்தி சரமொன்று எடுத்தி. ராமனாக இருக்கையில் ஒரு கையில் வில், ஒரு கையில் அம்பு. திருமாலாக இருக்கையில் மிளிர் சங்க மங்கை உடையாய். மிளிர் சங்கம் என்றால் ஒளி வீசும் சங்கு, அங்கை என்றால் கை. திருமாலாக இருக்கும் பொழுது சங்கை கையில் ஏந்தி இருக்கிறாய். அடுத்ததாக சொன்னார், கொல்லென்று உரைத்தி கொலையுற்று நின்றி. பரம்பொருளின் அழித்தல் தொழிலை சொல்கிறார்,
கொள் என்று சொல்பவனும் நீ, இலக்குவன் மாண்டாரே என்று நீ வருந்தலாமா? கொல் என்று உரைத்தி கொலையுற்று நின்றி இலக்குவன் மாண்டானே என்று ஓலமிட்டு அழுகிறாய். கொல் என்று சொன்னவனே நீதானே. இதை விளங்குவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரம்பொருள் எங்கும் வியாபித்திருப்பவன், எல்லா உயிர்களிலும் அந்தர்யாமியாக இருப்பவன், எல்லா உயிர்களையும் உள்ளே இருந்து இயக்குபவன், இந்திரஜித்தனையும் இயக்கியவன் பரம்பொருள். இந்திரஜித்தனை இயக்கி இலக்குவனை வீழ்த்தச் செய்தவனும் பரம்பொருள். ஆனால் ராமனாக இருந்து இலக்குவன் வீழ்ந்தானே என்று வருந்துகிறான். மனிதர்களை கொள்வது, உலகங்களை அழிப்பது, இது பரம்பொருளின் வேலை. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், காலோஸ்மி லோகா ஷயவ்ருத் பிரவிருத்தோ லோகா சபாகுத்தும் இத பிரவிருத்த. நான் காலம், நாசம் விளைவிப்பவன், உலகங்களை அழிக்க வந்தவன். இந்த கீதையின் சொற்றொடரை, இந்த சொற்றொடரை எடுத்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஆப்பன்ஹைமர் என்ற பௌதையியல் விஞ்ஞானி, அணுகுண்டை தயாரித்தவர். இந்த அணுகுண்டை அமெரிக்கா வீசியதும் விளைந்த சேதத்தை கண்டு எல்லாரும் விஞ்ஞானிகளை குற்றப்படுத்தினார்கள். அப்பொழுது ஆப்பன்ஹைமர் சொன்னார், கொள்பவன் நான் அல்ல, அது இறைவனின் வேலை. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கிறார், ஐ ஆம் டெத், த டிஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் என்று இதை மொழிபெயர்த்து சொன்னார். கண்ணன் அர்ஜுனனிடம் சொல்வார், பார்த்தா நீ உன் எதிரிகளை கொல்லப் போகிறாய் என்று நினைக்கிறாயா? கொள்பவன் நீ அல்ல, நான் தான் காலம். மனிதன் பிறந்த நாள் தொடக்கம் இந்த கால சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது. ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையிலே போனது காலம். எனவே இவர்களுடைய நேரம் முடிந்ததும் நான் இவர்கள் உயிரை எடுப்பேன். உன்னால் இவர்களை கொல்ல முடியாது, உயிரை பறிப்பது என்பது என் வேலை, நீ கவலைப்படாதே, போர் செய் என்பார் கிருஷ்ண பரமாத்மா. அந்த கருத்தை இங்கே போட்டான் கம்பன். கம்பன் சொன்னான், கொல்லென்று உரைத்தி கொலையுண்டு நெற்றி கொடியாய் என்றான் கம்பன். கொடியவனே, இந்த உலகத்தை அழிப்பவனே, கொல்லென்று உரைத்தி கொலையுண்டு நிற்றி கொடியாய், யானின் மாயை அறியேன், உன்னை புரிஞ்சிக்கவே முடியாதுமா என்றான் கம்பன். உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றான் கருடன். அல்லென்று நிற்றி பகலாதி, ஒரு நிமிடம் இரவாக தோன்றுகிறாய், அடுத்த நிமிடம் பகலாக மாறுகிறாய், ஆறு வதிரேக மாயை அறிவா? இந்த மாயை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றான் கருடன். இங்கே மூன்று முரண்பாடுகளை சுட்டுகிறான் கம்பன். ஓம் ஓம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் ராமன், ஆனால் அந்த நாதத்தின் வடிவமானவன் ராமன். கொல் என்று சொன்னவனும் பரம்பொருள், கொலையுற்றான் என்று வருந்துகிறான் பரம்பொருளாக வந்த ராமன், இரவாக காட்சியளிக்கிறான் பரம்பொருள், அடுத்த நிமிடமே பகலாக மாறுகிறான். இந்த முரண்பாடுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான் கருடன். கருடன் இங்கே சொன்னதுக்கு பகவத்கீதையில் விளக்கம் தந்தான் கண்ணன். கண்ணன் சொன்னான், தெய்வி ஹேஷா குணமயி மமமாயா துரத்யயா மாமேதய பிரபத்தியந்தே மாயா மேதம் தரந்திதே. என்னுடைய மாயையை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது என்றார் கிருஷ்ண பரமாத்மா. அதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவனுக்கு நான் கருணை செய்ய வேண்டும். என்னுடைய கருணை இருந்தால் மட்டுமே என்னை புரிந்து கொள்ள முடியும் என்றார் கிருஷ்ண பரமாத்மா. அந்த கருத்தை இங்கே வழிமொழிந்தான் கம்பன். ஆறி வதிரேக மாயை அறிவார் என்றார் கம்பன். கீதையின் சாரத்தை தெந்திருமுல்லை வாயில் பதிகத்தின் யாப்பில் அளித்தான். மூலமும் நடுவும் மீறுமில்லதோர் என்ற பாடலில் கம்பன் சொல்வான், சூலமும் திகிரிசங்கும் கரகமும் துறந்து வந்தான் ராமன் என்று. அப்படி என்றால் ராமன் பிரமனாகவும் திருமாலாகவும் சிவம்பெருமானாகவும் இருந்தவர் என்று கம்பன் சொன்னான். அந்த பாடல் உங்களுக்கு நினைவிருக்கும். அங்கே சொன்னதை இங்கே கவிதையாக அமைத்து காட்டினான். வைணவ சித்தாந்தத்தை
அத்வைத சித்தாந்தத்தையும் சைவ திருமுறையின் யாப்பில் அமைத்து ஸ்ரீராம வைபவம் சொன்னான். திருமாலையின் சிவபெருமானையும் நினைத்து ஸ்ரீராம தரிசனம் தந்தான். இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். சொல்லொன்று உரைத்தி பொருளாதி தூய மறைகள் துறந்து திரிவாய், வின் ஒன்று எடுத்தி சரம் ஒன்று எடுத்தி மிளிர் சங்க மங்கை உடையாய், கொல்லென்று உரைத்தி கொலையுற்று நின்றி கொடியாய் உன் மாயை அறியேன், அல்லென்று வெற்றி பகலாதி யாரிவ்வதிரேக மாயை அறிவார். இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.